ஏ ஹாய் ஆர்விஎஃப், நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட வந்து கார் சர்வீஸ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கிறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட பைக்குக்கு வந்து ஆயில் மாற்றலான்ட்டு ஒரு ஐடியா. எந்த ஆயில் மாற்ற போகிறோம்னா, நம்ம வந்து பஜாஜ் ஆயில் மாற்ற போகிறோங்க. ஏன் பஜாஜ் ஆயில் மாற்றுற யமஹா பைக்குக்கு மோட்டல் தான் மாற்றணும், இல்லை அந்த மாதிரி யமஹா லூப் தான் மாற்றணும்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் இதை மாற்றுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி எப்போவுமே யமஹா லூப் தான் மாற்றுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் நான் இதை மாற்றலான்னு ஒரு ஐடியா. இதை நானே தான் மாற்ற போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி மெக்கானிக் கடையில் வேலை பார்த்தேன், எனக்கு வந்து பைக்கை பற்றி ஓரளவுக்கு தெரியும். அதனால் நானே இன்றைக்கி மாற்ற போகிறேங்க. எனக்கு தெரிஞ்சு லோ பட்ஜெட்டில் இந்த ஆயில் வந்து உண்மையிலே தரமான ஆயில். யமஹா லூப்போட இது நல்ல ஆயில்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூவில் சொல்கிறேங்க கண்டிப்பாக, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஸ்மூத்னஸ் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஆயில் தாங்க இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து 450 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 20W50. இது பைக்கு தான் மாற்ற போகிறோம், நம்மளே மாற்ற போகிறோம். எல்லாமே நம்ம பைக்குக்கு வந்து ஆயில் போல்ட் வந்து 19 சைஸுங்க, அதனால் வந்து 19 பிட்டு போட்டு நம்ம கழட்டுறோம். ஆயில் போல்ட் வந்து இன்ஜின் கடியில் நட்டில் இருக்குங்க. இதுதாங்க ஆயில் போல்டு. இப்படிதான் மக்கள் ஆயில் கழட்டி விடணும். இந்த மாதிரி வந்து கழட்டினதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிக்கோங்க மூடி எல்லாத்தையுமே. எப்போவுமே இந்த ஆயில் தான் மாற்றுவேன். இது பேர் யமஹா லூப் ஸ்போர்ட்டி ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. எம்டிஆர் R15 இதை தான் மாற்றுற மாதிரி சொல்லுவாங்க. நார்மலாக எப்போவுமே இதை தான் மாற்றுவேன். ஆனால் இந்த டைம் வந்து பஜாஜ் ஆயில் மாற்றிருக்கோம். இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது உண்மையிலேயே. பைக்குக்கு நம்ம ஆயில் மாற்றிட்டோங்க. பைக் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பைக் வந்து இந்த கவருக்குள்ளே உறங்கிக்கிட்டு இருக்குது. ஆயில் மாற்றி வந்து அன்றைக்கி நைட் வந்து டைம் ஆனதுனால ஆயில் மாற்றினதுக்கப்புறம் காட்ட முடியல. ஏன்னா வீடியோ கிளாரிட்டியாக இருக்காதுன்ட்டு, அதனால தான் இன்றைக்கி பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் சவுண்டு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டியோட இன்ஜின் ஸ்மூத் வந்து முத இருந்ததோட கொஞ்சம் பெட்டராக தெரியுது எனக்கு. ஏன்னா நார்மலாகவே எப்போயுமே ஆயில் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அதோட கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஆயில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க.